சார் இதோட முடிஞ்சு போச்சா என் தோல் வந்து சுவாசிக்கணும்னா காத்து வேணும் இல்லை காத்து வேணும் இல்லை காத்து எவ்வளோ தூரம் இரநூறு மைல் பூமியிலேருந்து இரநூறு மைல் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் காத்து இருக்கு பூமியிலேருந்து இரநூறு மைல் வரையில் காத்து இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க அப்போ என் உடம்பு எவ்வளவு இந்த தோலோட முடியல அந்த இரநூறு மைலும் நான் தான் இப்போ அந்த காத்து இல்லாமல் போனால் நான் இல்லை அந்த இரநூறு மைல் காத்து இல்லாமல் போனால் நான் இல்லை அப்போ என் உடம்பு என்னோட முடியல அந்த இரநூறு மைல் சேர்த்தது சரி அந்த காற்று இருக்கிற இரநூறு மைல் முடிஞ்சு போச்சா இல்லை காற்றின் தன்மை சூரியனை பொறுத்தது சூரியன் தான் இதை வந்து இருக்க வைக்குது இல்லைன்னா இந்த காற்றை இல்லாமல் ஆக்கிடும் சூரியனுடைய அந்த வெப்பம் அதிகமாக போனால் இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்போ அதுதான் இதை அனுமதிக்குது அப்போ நான் உயிர் வாழ்தல் எது வரைக்கும் போகுது சூரியன் வரை போகிறது சூரியனோட முடியல இந்த சூரியன் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அண்டவெளியில் இருக்கிற மகா சூரியர்கள் இல்லையா அந்த மகாசூரியமிருந்து சக்தியை பெற்றுதான் இந்த சூரியன் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்ப யோசிச்சு பாருங்க நான் என்னளவில் முடியவில்லை காற்றளவில் முடிகிறேன் காற்று காற்றளவில் முடியவில்லை சூரியன் வரையில் வாழ்கிறது சூரியன் சூரியனாக வாழவில்லை மகாசூரியனை பொறுத்து வாழுகிறது இப்படி அண்டம் முழுக்க போனா இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என் உடல் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே என்னுடைய உடல் தானே அப்ப நான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றணுமா இல்லையா சில பேர் தன்னை காப்பாத்தி வீட்டை பெருக்கி தெருவில் கொட்டுறான் குப்பை தெரு நீ இல்லையா தெரு நீ இல்லையா நாடு நீ இல்லையா நாடுங்கிறது நீ இல்லையா அப்போ நாடு யாரோ நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம்னு பாரதி பாடினா அப்போ சமூகம் என்னுடையது நாடு என்னுடையது தெரு என்னுடையது தெருவில் ஒரு மரத்தை வெட்டினா கூட அது என்னுடைய என்னுடைய உயிர் வாழ்தலுக்கு அது கெடுதல் அந்த உணர்வெல்லாம் நமக்கு போயிடுச்சு தெருவை வீட்டை சுதமாக வச்சுக்கிறாங்க தெருவை குப்பையை வச்சுக்கிறாங்க எவ்வளவு குப்பை தொட்டி எல்லாம் ருப்பி வழிஞ்சு அது பாட்டுக்கு எப்படி வேணாலும் ஆக்குறாங்க மன்னிச்சிக்கணும் இந்த விஸ்வம் பிரபஞ்சம் எல்லாமே பகவானுடைய சரீரம் அதுக்கு அந்நியமாக ஒன்றுமே கிடையாது இல்லையா அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம யோசிக்கணும் அண்ட சராசரம் முழுவதும் என்னுடைய நான் வியாபித்திருக்கு என்னுடைய நான் என்னோட முடியல அண்ட சராசரம் முழுவதும் வியாபித்திருக்கிறது இதை புரிந்து கொள்ளுதல் தான் உண்மையான பக்தி ஞானம் திருவாசனத்தை படித்தா அண்டவெளி முழுவதும் நாம் எப்படி விரிந்திருக்கிறோம் என்பது புரியும் திருவாசகத்தினுடைய பெரிய நுட்பமே அண்டவெளி முழுவதும் நாம் எப்படி வியாபித்திருக்கிறோம் என்பது நமக்கு நல்லா புரியும் ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்தது போயிடுறேன் திருவாசகத்தை எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா வவுசி வஉசி தெரியும்னு நினைக்கிறேன் வஉசி பெரிய தேச தியாகி வஉசி ஜெயிலில் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு செக்கு இழுக்கிறதுக்கு வந்து மாடு மாதிரி செக்கு எழுது அது ஏன் நடந்ததுங்கிறது பணத்துக்கு தெரியாது அவர் வந்து எல்லா போராட்டக்கார மாதிரி தான் போராட்டம் பண்ணார் ஆனால் மாடு மாதிரி அவரை ஏன் செக்கு இழுக்க சொன்னா அப்படி அவர் செக்கு இழுக்கும்போது வவுசி செக்கை சுற்றி சுற்றி வேகமாக புல்லெட் புல்லெட் அது போகிற மாதிரி ஓடுவாராம் வேகமாக போவாராம் என்னையா செக்கு இழுக்கிறீங்க இவ்வளோ வேகமாக இழுக்கிறீங்க கொஞ்சம் மெது மெதுவாகவாது அந்த வேலையை உப்பைத்தலாம் இல்லையா எதுக்கியா அப்படி வேகமாக இழுக்கிறீங்க அதுக்கு வாகுசியோடய பதில் பாருங்கள் நான் என்ன செக்காக இழுக்கிறேன் பாரதமாவின் ரதத்தை பாரத மாதாவின் ரதத்தை அல்லவா இழுக்க பாரத தேவியின் ரதத்தை அல்லவா நான் இழுத்து கொண்டு போகிறேன் எவ்வளோ பெரிய தேசபக்தி அவர் தான் திருவாசகம் எப்படி படிக்கணுங்கிறது கிடையாது நல்ல நண்பர் ராஜாராம்னு ஒரு பேச்சாளர் அவர் சொன்னார் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்கார் வவுசி அவருடைய பழக்க நேற்றுலாம் டெய்லி காலையில் திருவாசகம் பிடிப்பார் சிவபுராணம் அப்படியே சொல்லுவார் அப்பறமும் அப்படியே அழுதுகிட்டே திருவாசகம் சிவபுராணம் சத்தமாக பாடுவார் ம வவுசி திருவா சிவபுராணம் பாடுறது வழக்கம் அப்படி ஒரு நாள் சத்தமாக பாடிக்கிட்டு இருக்கார் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கார் இந்த சிறைத்துறை தலைவர் அதாவது அப்போ இருக்கிற ஜெயிலுக்கான அந்த பிரசிடெண்ட் நான் அவர் பேரெல்லாம் படித்தேன் ஆனால் வேணும்னே ஞாபகம் வச்சுக்கல ஏன் பாவிகள் பேரை நான் ஏன் ஞாபகம் வச்சுக்கிறேன் இந்த தேசத்துக்கு அநீதி அழைச்சோம் பேரெல்லாம் நான் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அதான் மறந்துட்டேன் பர்பஸாக மறந்துவிட்டேன் அந்த சிறைத்துறை தலைவர் அவர் வராரு இன்ஸ்பெக்ஷனுக்கு அவருக்கு நோட் கொடுத்துருக்குறான் மிகப்பெரிய தீவிரவாதி வாவுசியை பற்றி கவனமாக கையாளவும் அப்படின்னு ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு அவனால் அவர் அவரை பார்க்கணுங்களா வந்துட்டு அந்த ஜெயிலுக்கு வந்து அந்த சூப்பரண்டை கூப்பிட்டு ஜெயில் சூப்பரண்ட்டை கூப்பிட்டு அந்த ஜெயில் அந்த அவனை அவப்பிட்டு வெளியே அப்படிங்கிறான் உள்ள போல ஜெயிலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு அந்த சிறைத்துறை தலைவர் பாகுசியை வெளியே கூப்பிட்டு வாங்குறான் வர சொல்ல அவனை அப்படி அவன் என்ன பண்ணால் லத்தியாள் அப்படி அந்த இரும்பு இதில் தட்டிட்டு சிதம்பரம் 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 வெளியில் வா அப்படின்னு கூப்பிடுறான் இப்போ யாரோ ஒருவன் கூப்பிடுற போது உண்மையான பக்தியில் லைத்தவனுக்கு காது கேட்குமா ஒரு திருவாசகத்தில் ஆழ்ந்து போயிட்ட ஒருத்தனுக்கு யாரோ கூப்பிடுறது காது கேட்குமா காது கேட்டால் அது பக்தியா ஏன் அதில் போயாச்சுன்னு சொன்னா எதுவுமே கேட்கப்படாது சார் ஒரு ஸ்டோரி இருக்குது அக்பர் ஒரு தொழுக நேரம் வந்ததுன்னு சொல்லி அக்பர் வந்து மண்டி போட்டு தொழுகு பண்ணுறாரு ஒரு துண்டை விரித்து அவங்க மரபுப்படி தொழுக பண்ண போறார் அப்போ காட்டில் தன்னுடைய கணவனை காணுமேன்னு ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு ஓடுறான் அந்த பொண்ணு இப்படி ஓடும் போது அக்பர் இருக்கிறத கவனிக்கலை ஒன்றாவ என்னாச்சு அவருடைய மேல் துணி இருக்குல்ல அவருடைய ஷெவாணி அது அப்படி அக்பர் மூஞ்சியில் உரசிட்டு போயிடுச்சு அவ்வடிருந்த அந்த ஷெர்வாணி மேல் துணி அக்பர் மூஞ்சியில் அப்படி உரசிட்டு அப்படி போயிடுச்சு அவருக்கு கோவம் வந்துருச்சு நம்ம சக்கரவர்த்தி நம்ம மூஞ்சியில் துணியை உரசிக்கிட்டு போகிறாள் அப்படி கோவத்தில் பார்க்குறாரு அக்பர் அந்த பொண்ணு ஓடிப்பிட்டா அப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வரலையேங்கிற கவலையில் போறான் அப்புறம் யாரும் தகவல் சொல்லிட்டாங்க ஒரு வந்துக்கிட்டு இருக்காரு கவலைப்படாது அப்படின்னு ரிலாக்ஸ்டாக வரான் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணார் கோபம் வந்தாலும் ப்ரேயர் டயத்தில் கோவப்படக்கூடாது ஆனால் நம்ம கோவத்தை விட்டுவிடணும் அப்படின்னு கோபத்தை விட்டுட்டு ப்ரேயரை முடித்தார் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக அப்படி கண்ணை திறக்கிறாரு பாருங்கள் அந்த பொண்ணை எதிர்த்தாப்பில் வர கூப்பிட்டாருங்க வாங்க நான் சக்கரவர்த்தி இந்த தேசத்தை ஆளுற சக்கரவர்த்தி ஓடுற உன் மேல் துணியை மூஞ்சியில் உரசிகிட்டு போகுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சக்கரவர்த்திக்கு ஒரு மரியாதை வேண்டாமா ஆ அவளுக்கு அப்போ தான் தெரியுது இது நடந்தது உடனே சொன்னால் அலம்பனா என்னை மன்னிக்கணும் எனக்கு தெரியாது நீங்கள் இங்கே இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது அதனால் நான் வந்து என்னுடைய கணவர் வரலேங்கிற கவலையில் என் கணவரை தேடிக்கிட்டு ஓடுனேன் என் கணவரை நான் தேடி போகும்போது நீங்கள் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுமா என்ன என் உயிருக்கு உயிரான கணவரை தேடி போகும்போது நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுமா என்ன இந்த வார்த்தை கவனிக்கணும் அவன் தான் எனக்கு முக்கியம் நீ என்ன எனக்கு முக்கியம் என் கணவரை தேடி போகும்போது நீ இங்கே இருக்கிறது எனக்கு தெரியுமா என்ன தெரியாது அதனால தான் நான் அப்படியே ஓடி போயிட்டேன் அடுத்த கேள்வி கேட்டால் அது சரி என்னோட தான் உங்க மேல உரசிச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் உன்னை பார்த்தேன் ஒரு கணவனை தேடி போன எனக்கே உங்களை அடையாளம் தெரியல கடவுளை தேடி போன உங்களுக்கு என்ன எப்படி தெரிந்தது நீ கடவுளை தேடி நான் வரது எப்படி தெரிஞ்சது அக்பர் எழுதுறாரு வாழ்க்கையில் என்னை அதிகம் மனதளவில் துன்புறுத்திய பெண் ஏன் ராத்திரி என்ன யோசிக்க வச்சா நான் என்ன சாமி கும்பிடுறேன் நான் என்ன வழிபாடு பண்ணுறேன் நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு புரிய வச்சுட்டாலே என்னை மனதளவில் மிகவும் என்னை பாதித்த பெண் அப்படின்னு அந்த பெண்ணை பற்றி எழுதுறாரு ஆ அப்போ வழிபாடு நிகழ்கிற போது வழிபாட்டில் யார் வந்தார் யார் போனா எதுவுமே தெரியக்கூடாது இல்லைங்களா சரி மறுபடியும் நான் வாகூசிக்கு வரேன் வாவுசி சிவபுராணம் பாடிக்கிட்டு இருக்கிறார் அப்படியே மனம் உருகி சிவபுர சிவபுராணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாசலில் வந்து அவன் கூப்பிட்றான் சிதம்பரம் சிதம்பரம்னு கூப்பிட்றான் காதில் விழலை சார் அவர் காதலை விழலை அவனுக்கு கோவம் வந்துருச்சு உடனே சேவை எடுத்தான் திறந்தா பூட்டை திறந்தா அங்கேயிருந்து வந்து இவரை எழுப்பி சிதம்பரத்தை எழுப்பிட்டு போய் ஒரு கேள்வி கேட்டான் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ இவ்வளவு பெரிய ஜெயில் துறை தலைவர் சிறைத்துறை தலைவர் வந்திருக்கிறாரு அவர் வந்திருக்கிறாருன்னு கூப்பிடுற நீ என்னமோ இங்கே பாடிக்கிட்டு உட்காந்துருக்கிறியே அவனுக்கு தெரியுமா சூப்பரானும் திருவாசகத்தோட மரியாதை தெரியுமா நீ பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கிறியே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அவ்வளவு பெரிய தலைவர் வந்திருக்காரு வந்து பார்க்க வேண்டாமான் சிதம்பரம் பிள்ளை அவருக்கே ஒரு இயல்போடு சொன்னார் நீ ஏதோ ஒரு அதிகாரி வந்திருக்கிறார் என்று என்னை அழைக்கிறாய் நான் இவரை விட பெரிய பதவியில் இருப்பவரை நினைத்து கொண்டிருந்ததால் இவர் வந்தது எனக்கு தெரியவில்லை பெரிய அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறார் இறைவன் நான் இறைவனை நினைச்சுக்கிட்டு இருந்ததால் இந்த சூப்பரண்ட் வந்தது எனக்கு தெரியலப்பா என்னை என்ன பண்ண அந்த அவர் சொன்னார் என்ன சொன்னார் இவரை விட பெரிய பதவியில் இருப்பவரை நான் நினைத்து கொண்டிருந்ததால் இவர் வந்தது எனக்கு தெரியவில்லை என்றார் சார் அவன் அப்படியே கடும் கோபத்துக்குள்ளாயிட்டான் என்னை விட எவன்டா பெரியாள் என்னை விட எவன்டா பெரியாள் உனக்கு எவ்வளவு திம் இருந்தா நான் வந்ததுக்கு ஏன்டா வெளியில் வரலேன்னு கேட்டா என்னை விட பெரியாள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றேன்னா அவர் திருவாசகம் படிக்கிறாருலாம் இவனுக்கு புரியல சார் அவனுக்கு அவன் என்ன சொன்னான் ரொம்ப திமுர் பிடிச்சவன் இவனை மனுஷன் மாதிரி நடத்தாதீங்க மாடு மாதிரி நடத்தணும் மனுஷ மாதிரி நடத்தாதீங்க மாடு மாதிரி நடத்துங்கன்னு சொல்லி அதன் பிறகுதான் செக்கு இழுக்க வேண்டும் என்று உத்தரவுப்பட்டாங்க அப்போ அந்த இறைவனிடத்தில் தன்னை இழந்ததால் தனக்கு எவ்வளவோ வலி எவ்வளவோ வேதனை எவ்வளவோ அவமானம் எவ்வளவோ துன்பம் ஆனாலும் திருவாசகம் சொல்லுவதை சிவபுராணம் சொல்லுவதை வஊசி நிறுத்தவே இல்லை நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் கடவுளால் வந்துட்டா சாமியை மாற்றலாமான்னு யோசிக்கிறேன் கடவுளையும் மாற்ற முடியாது மதத்தையும் மாற்ற முடியாது நீ எந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறியோ அந்த ஈடுபாட்டை இழக்கக்கூடாது இல்லையா இவ்வளவு துன்பங்கள் வந்த பிறகும் அதை இழப்பதில்லைன்னு உறுதியோடு இருந்தாரே வாவூசி இவர்கள்லாம் நமக்கு முன்மாதிரி அந்த வவுசியை பாதித்த நூல் எது திருவாசகம் திருவாசகத்தை அருளியவர் யார் மாணிக்க வாசகர் ராமானுஜர் பரமாச்சாரியால் அது மாதிரி மாணிக்க வாசகர் ஆண்டாளை பற்றி ஒரு நாள் ஆண்டாளை பற்றி ஆண்டாளுடைய சிறப்பு என்ன இந்த உலகத்தில் எவ்வளவோ சிறப்பு உண்டு ஆண்டாளுக்கு நூற்றுக்கணக்கான சிறப்பு சொல்லலாம் எக்கச்சக்கமான சிறப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு சிறப்பு அது சொன்ன நம்முடைய பேச்சோட பணி முடிஞ்சிருக்கு ஆண்டாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் பதினோரு பேர் ஆண்கள் ஒரே ஒருத்தி பெண் பிள்ளை ஆனால் அந்த ஒருத்தி அப்படின்னா பதினோரு பேர் சொத்துக்கு வாரிசு ஒரு அண்ணன் தம்பி ஒரு பதினோரு பேர் இருந்து ஏகப்பட்ட சொத்து நிலம் காணி இருந்து யாருக்கும் குழந்தை இல்லாமல் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் புள்ள இருந்த எல்லாம் அவங்களுக்கு தானே அது மாதிரி பதினோரு ஆழ்வார்களின் பெருஞ்சொத்தாகிய வைஷ்ணவம் அல்லது திருமாலியம் என்பது ஆண்டாளியும் தனி சொத்துன்னா பதினோரு பேருக்கு அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாகி அஞ்சு குடிக்கும் ஒரு சந்ததி இவ தான் பதினோரு பேருக்கு தான் வாரிசு என்ன அவட்ட அப்படி ஒரு பெரிய தனித்த சிறப்பு அப்படின்னு இந்த உலகத்தில் சார் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்போம் நீ என்ன காப்பாற்றி நீ என்ன காப்பாற்றி நீ என்ன காப்பாற்றணும் கேட்போம் இதான் நமக்கு நம்மளை காப்பாற்றி நமக்கு உதவ வேண்டியது நமக்கு கஷ்டம் வராமல் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடவுள் இதை நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம் சார் உலகத்துலேயே அதிசயமாக பெருமாள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நீ சௌவிக்குமாருன்னு யாராவது சொல்லுவாங்களே பெரியாழ்வார் அப்படி சொன்னார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா நின் செவடி செவ்வி தெருக்காப்பு இது சொன்ன உடனே பெருமாள் சிரிச்சுட்டாரோ பல்லாண்டு வல்லாண்டு நீயே சில்லாண்டு உனக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு டேட் ஆஃப் டெத்து நீ என்ன எனக்கு சொல்ற பல்லாண்டு பல்லாண்டு உனக்கே சில்லாண்டு ஆழ்வார் சொன்னாரா அவசரப்படாது பாட்டு முழுசக்கே என்ன பாட்டை முழுசா கேடு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு இப்போ எல்லாரும் என்ன காப்பாத்துன்னு கேட்டபோது பெருமாளை பார்த்து நீ சவிக்குமாறுன்னு சொன்னது யாரு பெரியாழ்வார் அப்போ அந்த பெரியாழ்வார் மற்ற ஆழ்வார்கள்ல முன்ன வந்துட்டாராம் அந்த பெரியாழ்வார் கூட தன்னை சம்சார துக்கத்திலிருந்து பெருமாள் எழுப்ப வேண்டும் என்று எண்ணி கொண்டிருந்த போது பெருமாளை பார்த்து நீ துயிலழா என்று எழுப்பியவள் ஆண்டாள் என்பதாலே ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்கள் உச்சவிட்டாள் என்ன சம்சார தூக்கத்திலேருந்து நீ காப்பாற்றுன்னு பெருமாள்கிட்ட போய் பெரியாழ்வார் கேட்டாரு இவன் அப்படி கேட்கலையே நீ இந்த சம்சார தூக்கத்திலிருந்து காப்பாற்று கேட்குற எந்திரிப்பா நீ எந்திரிச்சு எல்லாரையும் காப்பாற்றுப்பா என்று பெருமாள் என்ன செய்ய வேண்டும் பணியை பெருமாளுக்கு சொன்னவள் அவளல்லவா ஆண்டாளுடைய பக்தி ஆண்டா அந்த எண்ணங்கள்லேயே உயர்ந்த எண்ணம் தெரியுங்களா இந்த உலகத்தில் இருக்கிற ஆம்பளை பயன் கல்யாணம் பண்ண மாட்டேன் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படையில் இல்லை கண்டாய் மன்மதனே இந்த மனுஷ பசங்க நான் கல்யாணம் பண்ணுவேன்னா கல்யாணம் பண்ணால் பெருமாள்தான் கல்யாணம் பண்ணுவேன் நாளே எவ்வளோ பெரிய எல்லாம் ஆண்டாள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்வாது இப்படிப்பட்ட உயர்ந்த மகான்கள் மகனியர்கள் அவர்களை தொடர்ந்து சிந்திக்கிற ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு இந்த திருப்பதி தேவஸ்தானமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இது இன்றோடு நிற்காமல் இந்த மாதத்தோடு நிற்காமல் பன்னெடும் காலம் பல்லாண்டு பல்லாண்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி இதனை தொடங்கி வைக்கிறேன்